எல்லாருக்கும் வணக்கம். அடடா அருமைங்கிற இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ஷோஸ்க்காக மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களோட எதிர்காலம் மீனிங்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குக்கிங் ஸ்டைல் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்களோட சமையல் கொஞ்சம் கிராமத்து ஸ்டைல் தான், அதுதான் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபீஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப ரேருங்க. எது பண்ணாலும் ஃபினிஷிங் டச் நல்லா இருக்கணும்ல, அவ்வளோதான் நமக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அக்கா அவங்க வீட்டில் என்ன சமையல் என்ன குழம்புன்னு கேட்டுட்ருப்பாங்க. இப்போவும் அதே தான், என்ன நம்ம ஆன்லைனில் கேட்டுட்ருக்கோம். சரி வாங்க, எங்கள் வீட்டில் சிப்ஸ் பேக்கெட் தீந்து போச்சு. ஸோ வந்து ஒரு சுவையான சேனக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது சிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, வறுவல்னு கூட சொல்லிக்கலாம். பார்க்கலாங்களா? ஓகே, இதுக்கு சேனக்கிழங்கு வந்து நல்ல நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக கழுவிடுங்க. இது ஒரு மாதிரி நமச்சல் கொடுக்கும், அதனால் அரிசி கழுவின தண்ணியில் கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்காது. ஓகேங்க, இப்போ நம்ம சேனக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான மிக்சிங் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1.5 பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு கார்ன் மாவு எடுத்துக்கலாம், 1/2 கரண்டி அளவு கடலை மாவு. அரிசி மாவு நீங்கள் கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் ஓகே, அது 1/2 கரண்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் பச்சரிசியை வந்து உடனே ஊற வச்சு கோர்ஸாக அரைச்சிருக்கோம், அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ உப்பு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போதும் இந்த அளவுக்கு. இன்னும் ரொம்ப உப்பு கரிச்சிட்ருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன். ஓகே, அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 ஸ்பூன். சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூளெல்லாம் எதுவும் சேர்க்கலை, அதுக்காக சாஸ் எடுத்துட்டோம். சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1/2 ஸ்பூன் போதும். புளிப்புக்கு வந்து டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன். சோயா சாஸும் உங்களுக்கு புளிப்பாக தான் இருக்கும், பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் புளிப்பாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு இனிப்பு சுவையுள்ள புளிப்பாக இருக்கும். ஸோ எடுத்தாச்சு. லெமன் இருந்ததுன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ்க்கு தேவையில்லை. வறுவலுக்கு வந்து நல்லா ரெட் கலராக வரணும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலருக்கு வந்து 2 பிஞ்ச் எடுத்தாச்சு ஃபுட் கலர். ஓகே, இப்போ கடையில் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும், அதுக்காகத்தான் ஒரு அட்ராக்டுக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். என்ன தான் நீங்கள் ஸ்பூன் கரண்டியில் பிரட்டி எடுத்தாலும் கையில் பிரட்டுற மாதிரி வராது, இப்படி எல்லாமே கலந்துடலாம். ஓகே, இப்போ இரும்பு சட்டியை நல்லா காய வச்சிடலாம். 1/4 லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். கடல் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இன்னும் பிரமாதம். ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். எப்படி பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினா தான் அந்த கிழங்கு வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கருகிடுமோன்னு பயந்துட்டு வேகமாக எடுத்தீங்கன்னா வெந்திருக்காது. ஓகே, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு பாருங்கள். இதுக்கு தான் இந்த கலர் ஏஜென்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். கலருக்கு தான் இப்போ எல்லோரும் அட்ராக்ட் ஆகிறாங்க இல்லையா. உப்பு கம்மியாக தான் சேர்த்தணும் வறுவலுக்கு எல்லாமே, அப்புறம் வந்து உப்பு கரிச்சிட்ருக்கோம் இல்லையா அதனால். ஸோ இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்க, பபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. சிக்கன் 65 மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இது புரட்டாசி மாதம் உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுக்கு போட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக செஞ்சு சாப்பிடுங்க. இது சேனக்கிழங்குக்கு மட்டும் கிடையாது, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இப்படி நீங்கள் எதுனாலும் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இப்போ சேனக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கனோட டேஸ்ட் இதில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் சேர்த்தும் போது அப்படி நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சும்மா சைடில் ப்ரெட்டெல்லாம் வந்து ஒரு அலங்காரத்துக்கு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நாங்கள் ப்ரெட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு. செகண்ட் ரவுண்டும் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். நல்லா மழை வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் அது வந்து சிப்ஸ் மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்செல்லாம் சாப்பிட முடியாது, ஜஸ்ட் நீங்கள் அப்பப்போ பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஸோ பையன் சாப்பிட்டுட்டு இருந்தால் சிப்ஸு தீந்து போச்சு, கடையில் போய் வாங்க முடியல. சரி வீட்டில் சும்மா சும்மா வெளியில் போக முடியாது, இந்த டைம் கொரோனா டைமில் வந்து எல்லாம் பயமாக இருக்குல்ல, அதனால் சரி வீட்டில் இருக்கிற விஷயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குழந்தைங்க வந்து அதிகமாக கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் விரும்புவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி கலருக்கு தான் கலராக இருக்குது, நம்ம வீட்டில் பண்ணால் கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக 2 பிஞ்சு 1 பிஞ்சு கம்மியளவு போட்டிங்கனாலே இந்த அளவு கலர் வந்துடும். ஓகேங்க,
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைடில் பிரெட் எல்லாம் க்ராஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், கோல்டன் கலரில் செமையாக இருக்குது. ஓகே, கருவேப்பிலை வாஸ்துக்காக அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அந்த வறுவலோடு போட்டு கையில் ஒரு பிரட்டை பிரட்டையாச்சுன்னா அவ்வளோதாங்க. மொறுமொறுன்னு சேனைக்கிழங்கு வறுவல் சிக்கன் 65 மாதிரி இருக்குது. வெங்காயம் அழகுக்காக மட்டும் இல்லை, அதையும் ஒரு கடி கடிச்சிட்டு வறுவலையை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் இஞ்சி டீ. பர்ஃபெக்டான ரெய்னி ஈவினிங்க்கு அப்போ தான் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்க, மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வரேன். மோட்டிவேட் பண்ணுங்கள், சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.